ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் நெத்திலி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன், செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போது நெத்திலி மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெத்திலி மீனை நீட்டாக க்ளீன் பண்ணி மஞ்சள் சால்ட்டு போட்டு தனியாக வச்சுருக்கேன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில், கடுகு, அப்புறமா கறிவேப்பிலை இது இருக்குது. வேறு என்னெல்லாம் வேணும்னா பல்லாரி, ரெண்டு பல்லாரி, அப்புறமா நாலு பல் பூண்டு, மஞ்சள், அப்புறம் ஒரு மிளகாய், அப்புறமா கொஞ்சம் தேங்காய். தேங்காய் வந்து நிறைய தேங்காய் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு அரைமுடி எடுத்துக்கலாம், அவ்வளோ தேவையில்லை, கொஞ்சமாக போட்டாலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறமா ஜீரகம், அப்புறமா ஒரு சின்ன வெங்காயம். இந்த தேங்காயும் ஜீரகமும் இந்த சின்ன வெங்காயமும் எதுக்கு அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு பல்லாரியையும் அப்புறமா இந்த மிளகாயையும் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபிஷ் எல்லாம் ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் பாயில் பண்ணி நம்ம வச்சுக்கணும். பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பேனில் நெத்திலி மீன் ப்ளஸ் அது கூட கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ண வச்சிடலாம். கொஞ்சம் கொதிச்சு பபிள்ஸ் வந்த உடனே ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு முள்ளை தனியாகவும் ஃபிஷ்ஷை வந்து தனியாகவும் நம்ம எடுத்துடலாம். தண்ணி நிறைய வேண்டாம், கொஞ்சமாக போதும். ஒரு 3-4 மினிட்ஸில் பாயில் ஆயிரும், நல்லா வெந்துடும். இப்போ இந்த ஜாரில் அரைக்கிறதுக்கு தேவையான தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ப்ளஸ் ஒரு சின்ன வெங்காயம், இதனுடைய கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் சும்மா அப்படியே போட்டு நம்ம ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். சுற்றி தான் எடுத்திருக்கேன். இப்போ கொதிச்சிருச்சு, ஒரு 3 மினிட்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போது இந்த வாட்டரை நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துடலாம். வடிகட்டிட்டு ஃபிஷ் எடுத்துடக்கூடாது. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஃபிஷ்ஷை தனியாக எடுத்துடணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப பாயில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தண்ணியை வடிகட்டுறதுக்குள்ளாடி ஃபிஷ் எல்லாமே நல்லா செதஞ்சிரும். அதனால அப்படி பண்ணக்கூடாது, லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸுக்கு மட்டும் பாயில் பண்ணால் போதும். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃபிஷ்ஷில் இருந்து அந்த எலும்பை தனியாக பிச்சு எடுக்கிறாங்க பாருங்கள், அதை தனியாக எடுத்துடலாம். எப்படி நீட்டாக என்ன செய்யணும், ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் பொறுமையாக நம்ம இதை மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். முள்ளை தனியாக பிரித்து இந்த ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக அப்படி இன்னொரு ட்ரேயில் எடுத்துகிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி முள் எதுவுமே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
இப்படியே ஒன்று ஒன்றா நம்ம எல்லாத்தையுமே முள் தனியாக ஃபிஷ் தனியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கடுகு ப்ளஸ் கறிவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன், மிளகாய், அப்புறமா தட்டி வச்சிருக்கிற ஒரு நாலு பல் பூண்டு எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். சிம்ல வச்சு இந்த வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடியாக வர்றது வரைக்கும் நம்ம கிளறிட்டுக்கலாம். அப்படியே விட்டுக்க வெங்காயம் கரைஞ்சி போயிடும், அதுக்காக தான் நம்ம இப்படி கிளறிட்டே இருக்கணும். சிம்ல வச்சிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நமக்கு தேவையான அளவு வதங்கிடுச்சு. இந்த பாருங்க கண்ணாடியா வந்துருச்சு. ஸோ இப்படி வந்தோடனே நம்ம இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ் எல்லாம் இப்போ பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அதையும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இது கிளறும்போது இந்த ஃபிஷ்ஷும் நல்லா மேஷ் ஆயிடும். இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுட்டே இருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்படிலாம் நீங்கள் எப்படி கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். நான் ஆயில் வந்து ரொம்ப ஆட் பண்ணலவே, நான் தேவைனா கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறது. இந்த ஸ்டேஜில் ஒரு எக்கு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். எக்கு நான் முன்னாடி சொல்லலை, ஏன் அப்படின்னா இது நாட் நெசசரி, ஆப்ஷனல் தான். நீங்கள் எக்கு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போவே ரொம்ப வாசனையாக இருக்குது பாருங்கள். எக்கை வந்து இப்போ இருக்கு
அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது எக் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபிஷ்ஷுங்கிறனால இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எக் நல்லா ஃபிஷ்ஷோட மிக்ஸ் ஆகட்டும், அந்தளவுக்கு நல்லா கிளறிட்டு ஃபைனலாக நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு போதுமானு செக் பண்ணிக்கோங்க, சால்ட்டு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதும் ரொம்ப சேஃப் தான், ஏன்னா இதில் வந்து முள் எதுவுமே இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து அவிச்சு முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டோம், அதனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நான் ஒரே ஒரு மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோட பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால ரொம்ப காரம் எடுத்துக்க மாட்டேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, நல்லா வெந்துருச்சு. ஃபிஷ் வந்து ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணனால அது உடனே வெந்துடும், வெத்தலி மீன்னால. இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஜார்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படியே. எக்கும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் எக்கு போடாட்டியுமே நல்லா தான் இருக்கும். ரொம்ப வாசனையாக இருக்கு. இப்போ நம்மளோட ஃபிஷ் ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம இந்த தேங்காய் வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ் திரும்பவும் நம்ம ஸ்டவ்லேயே வச்சு இப்படி ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், கிளறிகிட்டே இருக்கணும். ஓகே, டேஸ்ட்டு செமையாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ போதும், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இதை இன்னொரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.